சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வட சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்காக நாம் அனைவரும் இங்கே அழைத்திருக்கிறோம். பால் கனகராஜ் அவர்கள், அவர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியலையா? ஒரு அற்புதமான வழக்கறிஞர், அற்புதமான வழக்கறிஞர், சென்னையை தன்னுடைய கோட்டையாக வைத்திருக்கக்கூடியவர். அவருக்கென்று ஆயிரக்கணக்கான அன்பு தம்பிகள், சகோதர சகோதரிகள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக வட சென்னையில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் இன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றீர்கள். மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது தெருமுனை கூட்டமாக இருந்தாலும் கூட இங்கே வந்திருக்கக்கூடிய சென்னை மக்களுடைய கோபம் நமக்கு புரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் வேண்டாம், சிங்கார சென்னை என்று சொல்லி சிங்கி சென்னையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். சிங்கிங் சென்னை, அவர்கள் சொன்ன பேர் சிங்கார சென்னை, ஆனா இன்னைக்கு சிங்கிங் சென்னையாக மாற்றி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தாத்தா காலத்தில் ஆரம்பிச்ச கதைங்க, இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச கதை இல்ல. இந்த சிங்கிங் சென்னை என்பது தாத்தா காலத்திலே ஆரம்பித்து இன்னைக்கு பேரன் காலத்திலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உங்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, ஒரே ஒரு அஞ்சு வருஷத்தை கொடுங்க, சென்னையில மழை வந்தால் தண்ணி எப்படி நிக்குதுன்னு நீ பாத்திரலாம். நாங்கள் சென்னை மக்கள்கிட்ட, சென்னையினுடைய சகோதர சகோதரிகள், இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஐந்து ஆண்டு வட சென்னையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு கொடுங்கள். நிச்சயமாக அடியோடு சென்னையை மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்கிறது. சென்னையில யாரிடம் சென்று கேட்டாலும் கூட, ஒரு சின்ன குழந்தையை கேட்டாலும் கூட அவர்கள் சொல்வார்கள், மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளுக்கு வருவது உறுதி என்று ஒரு சின்ன குழந்தை கூட சொல்வார். தெரியாதவர்கள் நாம் யாரும் இல்லைங்க, நல்லா இருக்கீங்களா? தெரியாதவர்கள் நாம் யாரும் இல்லை. அரசியலை கூர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளுக்கு வரப்போகின்றார் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கையா உங்களிடம் கேட்பது, அந்த 400 எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது அதிலே பால் கனகராஜ் அவர்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், கூட்டணி கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள் இங்கே இருக்கின்றார்கள். கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் கூட தங்களுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், தங்களுடைய கட்சியிலிருந்து வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்பது போல இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி, அதனுடைய பாட்டாளிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். டாக்டர் ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் வண்ணை சத்யா அவர்கள், சிவபிரகாசம் அவர்கள், ஜி வி சுப்பிரமணியம் அவர்கள், ராஜாராம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அமமுக அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள், அண்ணன் சி பி ராமஜெயம் அவர்கள், அண்ணன் ஏ ஆர் பழனி அவர்கள், அண்ணன் ஆனந்தன் அவர்கள், அண்ணன் சித்திக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக, அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் சிவா அவர்கள், அண்ணன் ஜே கே ரமேஷ் அவர்கள், அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள், மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் ஐயா சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர்கள் பி ஜி சாக்கோ அவர்கள், அருண்குமார் அவர்கள், பாலா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் சார்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், அதிகமான தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய வடசென்னை. நம்முடைய தலைவர்கள் எல்லாம், வடசென்னை கிழக்கினுடைய மாவட்ட தலைவர் ஆற்றல் மிகுந்த அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள், வடசென்னை மேற்கினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் எம் கே கமிழன் அவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள்,
பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் அண்ணன் ஏ எம் எஸ் பிரசாத் அவர்கள் எல்லோரும் கூட நம்முடைய வெற்றிக்காக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வேறு வேறு சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஜெய கணேஷ், திருமுருகன், பிளாஸ்டிக் குப்பன் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் எஸ் கே டி ரவி, ஜெகதீஷ், பாலு, கதிர், வெம்புடியான், சுரேஷ் அவர்கள், இந்த பூத்தினுடைய கிளை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர்களே, அடுத்த 20 நாட்கள், ஏன்னா 5 வருஷம் பால் கனகராஜ் அவர்கள் சென்னை மக்களுக்கு வேலை செய்ய வேண்டால் நாம் அவருக்கு 20 நாள் வேலை செய்ய வேண்டும். அதை மறந்துறாள். 5 ஆண்டுகள் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் நமக்கு சேவகராக இருக்க வேண்டும் என்றால் அடுத்த 20 நாட்கள் நாம் அவருக்கு வேலை செய்ய வேண்டும். எல்லா வீட்டுக்கு போனது ஐயா, எல்லா மக்களையும் பார்க்கணும், தாய்மார்கள் இருக்கிறீங்க, எல்லோரையும் சந்தித்து அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தம்மரை சின்னத்தில், தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும். ஐயா, மக்கள் கேட்பாங்க, நம்ம ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் கேட்பாங்க, ஏன்னா முதல் முறையான ஆட்சிக்கு வரலீங்க ஐயா, 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து விட்டு மறுபடியும் 5 ஆண்டு காலம் வாக்கு கேட்கின்றோம், மக்கள் கேட்பாங்க. நீங்கள் தைரியமாக காலரை தூக்கிவிட்டு மக்களை பார்த்து சொல்லுங்க, வேலை செய்து விட்டு அவருடைய அன்பை சம்பாதிப்பதற்காக மறுபடியும் களத்திற்கு வந்திருக்கிறோம். 10 ஆண்டு காலத்திலே அற்புதமான ஆட்சியை கொடுத்திருக்கோம். தலை குடிந்து தொண்டர்கள் செல்ல வேண்டாம், தலை நிமிர்ந்து போங்க. திமுகவுடைய தலைவர்களே நெஞ்சு நிமிர்த்தி நடக்கும்போது நமக்கு என்னங்க பிரச்சனை? இவ்வளவு வேலையை செய்து விட்டு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சியை கொடுத்து விட்டு 10 ஆண்டு காலமாக அடித்தட்டு மக்களுக்காக வேலை செய்து விட்டு 20 நாட்கள் நீங்கள் எல்லா வீடுகளுக்கும் சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும். மக்கள் கேட்பாங்க, என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் உங்க பாட்டுக்கு ஒரு நாள் முழுசா உட்கார்ந்து பேசாதீங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒழுங்காக ஒரு நாள் முழுசா உட்கார்ந்து பேசலாம், இவ்வளவு செய்திருக்கின்றோம், அவ்வளவு செய்திருக்கின்றோம் என்று ஒரு வாக்காளரிடம் ஒரு நாள் பேசலாம். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், 10 விஷயத்தை சொல்லுங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம், 10 விஷயத்தை சொல்லுங்க. 10 விஷயங்கள் செய்திருக்கின்றோம். முதல் விஷயம் ஐயா, யாராக இருந்தால் எல்லா வேலையும் செய்யறவங்க இங்க இருக்கிறோம், திருவோரத்திலே கடினமாக வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரி இங்க இருக்கிறாங்க, தொழில் நடத்துறவங்க இருக்கிறாங்க, தினமும் வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க, ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க இல்லீங்களானே, ஆட்டோ டிரைவர் என்ன இருக்கிறாங்க, கடை வைத்து நடத்தக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறாங்க, எல்லோரும் கலந்து இருக்கக்கூடிய கலவையாக இருக்கின்றோம். எல்லோருக்குமே பொருளாதாரம் முக்கியம் ஐயா, அரசியல் வசனம் பேசலாம். இங்க திமுக காரங்க வந்து வடக்கு, தெற்கு, ஹிந்தி, சமஸ்கிருதம், இந்த 1960 பிஞ்சு மூலம் செயற்படுத்தி மறுபடியும் போட்டுக்கிட்டு வந்து அதையே பேசிக் கொண்டிருக்கிறார் ஐயா. முதல் விஷயம் நாம் பேச வேண்டியது பொருளாதாரம். இந்த நாட்டை பொருளாதாரத்திலே உயர்த்தி இருக்கின்றோம். நம்ம ஆட்சிக்கு வரும் பொழுது 11வது இடத்துல பொருளாதாரத்தில் இந்தியா இருந்தது உலக நாடுகள். இன்னைக்கு 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. 10 ஆண்டுகள்ல நம்முடைய கடுமையான உழைப்பு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடா மாத்திருக்கு. நம்முடைய சாதனை ஒன்று, திமுகவுடைய சாதனை ஒன்று சொல்றேங்க ஐயா, அதையும் நீங்க சொல்லுங்க. திமுகவுடைய சாதனை என்னன்னா, கடன்கார மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்தியது முதல் சாதனை. 33 மாதத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றார்கள். 1 ரூபாய் இல்லைங்க, 3,50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 853,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் அவர்கள் செய்த சாதனை. நம்முடைய சாதனை 11வது இடத்துல பொருளாதாரத்திலிருந்து 5வது இடத்துக்கு உயர்த்தி இருப்பது நம்முடைய சாதனை.